ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நிறைய ஸ்டாக் இருக்குது, அதை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். 30% டிஸ்கவுண்ட்டில் இந்த பொருட்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நீங்கள் எந்த பொருள் கேட்குறீங்கன்னு கரெக்டாக எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து சொம்பு, பானை அதெல்லாம் நீங்கள் பார்த்துருங்க. இதில் வந்து நிறைய வந்து வெங்கலம் இருக்குது, அதில் ஒரு சில பீஸ்லாம் டேமேஜ் இருக்குது. இப்போ நான் காட்டிகிட்ருக்க பீஸ் கூட டேமேஜ் தான், நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக ஒழுகும். டேமேஜ் இல்லாத பீஸு நிறைய இருக்குது, நான் டேமேஜ்னால் டேமேஜ்னு சொல்கிற வழக்கம் உண்டு. இது வந்து ஒரு பித்தளை சொம்பு, நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், பால் வாங்கி வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 350 ml வந்து நமக்கு பிடிக்கும். இது வந்து ஒரு பித்தளை சொம்பு தான், இதில் வந்து ஈயம் இருக்குது பாருங்கள் உள்ள, ரொம்ப லைட் வெயிட்டு தான் இது. இது வந்து வெங்கல சொம்பு, இது வந்து காப்பர் சொம்பு. பானையாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்க கை மட்டும்தான் இதுக்குள்ளே போகும், என் கையே போகலை. அதனால் ஒல்லியாக இருக்கவங்க கை மட்டும்தான் போகும். அந்தளவுக்கு ரொம்ப க்யூட்டாக குட்டியான ஒரு பானை தான். இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால கலர் வந்து இப்படி இருக்க, ரொம்ப யூஸ் பண்ணியிருந்ததுனால ரொம்ப ஓல்டு, ஒரு 40 இயர்ஸுக்கு மேலேயே இருக்கும் இந்த பானை வந்து. இது வந்து ஒரு வெங்கல சொம்பு, நம்ம வந்து பால், நான் சொன்ன மாதிரி பால் வாங்கி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதே சைஸு, இதே கெப்பாசிட்டியில் இன்னொரு சொம்பு இதே மாடல்லையும் இருக்குது, ரெண்டும் சேமாக வந்து இருக்குது. இது வந்து வெங்கல பானை, ரொம்ப குட்டியாக வந்து நம்மளுக்கு ஒரு 150 ஒரு 200 அரிசி தான் நம்ம வந்து போட்டு பொங்கல் வைக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு குட்டியான பானை தான் இது. வந்து நல்ல பெரிய பானை, நமக்கு 1/2 கிலோ சாதமே வெடிச்சுக்கலாம். ஆனால் வந்து இதில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஓட்டை இருக்குது, தண்ணி ஊற்றி செக் பண்ணுறப்ப தான் அந்த ஓட்டையே நமக்கு தெரிஞ்சது. தேல் கொட்டினா எந்தளவுக்கு குட்டி ஓட்டை விழுகுமோ அந்தளவுக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்கள். இது கீழே இருக்கிறது வந்து அவங்க யூஸ் பண்ணதுனால கறியாக இருக்குது. நாங்கள் முடிஞ்சளவுக்கு தேய்ச்சோம், எந்த ஒரு கெமிக்கலும் நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணல. லெமன் உப்பு, அதுக்கப்புறமா பீத்தாம்பரை பவுடர், அப்படி இல்லைனா எக்ஸோ பவுடர், ஏதோ ஒரு பவுடர் வந்து நம்ம வச்சு தேய்ச்சாலே போயிடும். இது வந்து ஒரு பித்தளை சொம்பு, நம்ம மஞ்சள் தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு பித்தளை பானை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நல்ல ஒரு கிளி டிசைன் போட்டிருக்கு, கிளியோட பிக்சர் வந்து போட்டிருக்கு, நல்லா வந்து வரைஞ்சிருக்காங்க இந்த பானையில். நம்ம வந்து தாராளமாக ஒரு 2 லிட்டர் தண்ணி வந்து இது பிடிக்கும், எவ்வளோ வேகணும் எனக்கு சொல்ல தெரியல. 2 லிட்டர் தண்ணி வந்து நமக்கு தாராளமாக பிடிக்கும். உள்ளே வந்து சூப்பராக வந்து ஈயும் இருக்குது. இதில் வந்து கரக சொம்பு, கால் சொம்பு அதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து கீழே வந்து 3 கால் வந்து வச்ச மாதிரி குட்டியாக வந்து ஒரு சொம்பு, நம்ம கரகம் வைக்கிறதுக்கு கலசம் வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சொம்பில் வந்து லைட்டாக வந்து டேமேஜ் இருக்குது பாருங்கள், கீரல் தெரியுது, அது வழியாக வந்து தண்ணி வந்து கீழே வந்து சிந்துது. இதுவும் வந்து கரக சொம்பை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான், இது வந்து கரக சொம்பு தான், நம்ம கலசம் வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து தூக்கெல்லாம் பார்க்கலாம், நிறைய தூக்கு வந்து ஸ்டாக் இருக்குது, பால் தூக்கு, அப்புறம் நம்ம ஏதாவது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லா சைஸ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப குட்டியான ஒரு பரங்கிக்காய் தூக்கு, ஈயம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, உள்ளேயும் சரி மூடியிலையும் சரி நல்லா வந்து ஈயம் இருக்குது.
இதில் வந்து பால் தூக்கு 1/2 லிட்ரு 1/4 லிட்ரு அந்த சைஸ்லலாம் இருக்குது. பால் தூக்கு வந்து 1/2 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இது வந்து இந்த காட்டுக்கெல்லாம் அந்த காலத்தில் கஞ்சி கொண்டு போவாங்களா அந்த மாடல் வந்து ஒரு குட்டியாக ஒரு தூக்கு நம்ம பால் வாங்கிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு 400 ml வந்து கிட்ட நமக்கு பிடிக்கும். அந்தளவுக்கு குட்டியான ஒரு தூக்கு தான். இதில் வந்து லைட்டாக வந்து ஈயம் போயிருக்கு இந்த தூக்கில். இதுக்கப்புறம் காமிக்கிற தூக்கெல்லாம் வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் அதுக்கு மேலே பிடிக்கிற தூக்கெல்லாம் நான் வந்து காமிச்சிருக்கேன். எல்லா தூக்குலேயும் நல்ல ஒரு ஈயம் இருக்குது. ஒரு சில தூக்கில் மட்டும் ஈயம் இல்லை. மூடியிலையும் சரி பாத்திரத்துலேயும் சரி ஈயம் வந்து இல்லை. ஒரு சில இதில் நல்ல வந்து ஈயம் இருக்குது. நமக்கு வெள்ளி கலர்லேயே வந்து ஈயம் இருக்குது.
இது வந்து ரொம்ப பெரிய தூக்கு, ஒரு 4 லிட்டரு 5 லிட்டரு வந்து தண்ணி பிடிக்கும் நமக்கு. இதுலேயும் வந்து நல்ல ஈயம் இருக்குது. வெயிட்டும் வந்து உங்களுக்கு 2 கிலோவுக்கு மேலே இருக்கும் இந்த தூக்கு. ரெண்டு பக்கம் வந்து பொடி வச்ச மாதிரி பாத்திரங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். சிறுசு பாருங்க, ரொம்ப வந்து குட்டியாக வந்து ரெண்டு பக்கமும் பொடி வச்சுட்டு நம்ம பொரியெல்லாம் எடுத்து பண்ணோம்னா இதில் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப குட்டியான ஒரு பாத்திரம். இது வந்து 1 லிட்டர் 1.2 லிட்டர்ஸ் வந்து தண்ணி வந்து நமக்கு பிடிக்கும். இதுலேயும் நல்லா ஈய இருக்குது. பெருசு வந்து பெருசோட கெப்பாசிட்டி வந்து நான் சொல்லிடுறேன், 7 லிட்டர் 8 லிட்டர் வந்து தண்ணி பிடிக்கும். நம்ம 5 கிலோ ரைஸ் வந்து தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து குட்டி குட்டி சம்படம். நம்ம வந்து 1/2 லிட்டர் எண்ணெயோ இல்லை வந்து எண்ணெயோ இல்லை வந்து பருப்போ பாசிப்பருப்போ எதுனாலும் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஒரே ஒரு பீஸில் மட்டும் ஈயோ இல்லை, அந்த குமிழ் வச்சதில் வந்து ஈயோ இல்லை, மற்ற எல்லா பீஸ்லேயும் நல்லா வந்து ஈயோ இருக்குது. அதே மாதிரி அந்த பால் சம்படம் அந்த பால் தூக்குலேயும் வந்து ஈயோ இல்லை. இது எல்லாமே ஹேண்டில் இல்லாமல் இருக்குது. நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சம்பட மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒன்று மட்டும்தான் அந்த மக்கு டைப்பில் சைடில் வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு இதுக்குள்ளே வந்து ஸ்பூன் போட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு நெய் ஊற்றி வச்சுக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து எல்லா வகையான கிண்ணம் பால் கிண்ணம் பால் பாத்திரம் குழம்பு சட்டி எல்லாமே வந்து பார்க்கலாம். ரொம்ப வெயிட்டான பாத்திரங்கள் தான் எல்லாமே. ஒரு சிலதில் நான் சொன்ன மாதிரி ஈயம் இல்லை, மற்ற எல்லா பீஸ்லேயும் நல்லா வந்து ஈயம் இருக்குது. இது வந்து ஒரு காப்பர் பாத்திரம். நம்ம வந்து தாராளமாக 1.5 லிட்டர் வரைக்கும் வந்து நம்ம வந்து குழம்பு வந்து வச்சுக்கலாம். ரசமோ இல்லை வந்து பாயசமோ எதுனாலும் நம்ம வந்து வைக்கலாம். இது வந்து பருப்பு பாத்திரமாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து கிண்ணம் பால் கிண்ணமாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிண்ணம் நம்ம பொரியல் எடுத்து மூடி வச்சுக்கலாம், இல்லை குழம்பு எடுத்துகிட்டு நம்ம வந்து மூடி டைனிங் டேபிளில் வச்சுக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காரக்குடி அடுக்கு கிண்ணம் அடுக்கு சட்டி அடுக்கு பாத்திரம் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது.
வந்து ரொம்ப வெயிட்டான ஒரு அஞ்சு அடுக்கு உள்ள பாத்திரம். இதில் வந்து ஒவ்வொன்றும் ஒன்று ஒன்றுக்குள்ளே போகிற மாதிரி சைஸு. இது கீழே இருக்கிறது வந்து ஒரு 4 லிட்டர்லேருந்து சின்ன சைஸ் வந்து ஒரு 2 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு அடுக்கு பாத்திரம் இது. குழம்பு எடுத்து வைக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல அகலமான பாத்திரங்கள்லாம் நம்ம தாராளமாக வந்து குழம்பு வைக்கலாம். எல்லாத்துலேயும் வந்து சூப்பராக வந்து ஈயம் இருக்குது. சின்ன சின்ன கிண்ணங்களில் மட்டும்தான் ஈயம் இல்லாமல் இருக்குது. வந்து நம்ம பிரியாணி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பித்தளை பாத்திரம் தான், நல்ல வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு பிரியாணி வைக்க அகலமான பாத்திரமாகவும் இருக்கும். இது வந்து ரெண்டும் காப்பர் பாத்திரம், நல்ல வெயிட்டு. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பிரியாணி வைக்க, குழம்பு வைக்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து டிஃபன் பாக்ஸு. 2 அடுக்கு டிஃபன் பாக்ஸ்லேருந்து 5 அடுக்கு வரைக்கும் இருக்குது. எல்லாத்துலேயும் வந்து சூப்பராக வந்து ஈயம் இருக்குது. ஒரு சிலரில் அந்த ஸ்பூன் மட்டும் இல்லை, மற்றது எல்லாத்துலேயும் வந்து ஸ்பூன் இருக்குது. அந்த ஒரே ஒரு பீஸில் மட்டும் ஸ்பூன் இல்லை. இது வந்து 2 அடுக்கு டிஃபன் பாக்ஸ், இதுலேயும் ரொம்ப சூப்பராக வந்து ஈயம் இருக்குது.
அடுத்ததாக வந்து கிளாஸு அப்புறம் வந்து கப்ஸு எல்லாமே பார்க்கலாம். கப்பு வந்து நம்ம நார்மலாக வந்து அஞ்சரை பெட்டிக்குள்ளே இருக்குள்ள பெரிய பெரிய கப்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி சின்ன கப்பு, கப்பு வந்து பொடி இல்லாமல் நமக்கு ஒரே சைஸில் கப்பு வந்து கிடைக்கும். இது வந்து எல்லாமே வந்து ஒரு சிலது வந்து வெண்கலம், ஒரு சிலது வந்து பித்தளை. பித்தளை எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் வந்து ஈயம் இருக்குது. குட்டி குட்டி கிளாஸ், ஒரே மாதிரி குட்டி குட்டி கிளாஸ் கூட அவைலபிளாக இருக்குது. பஞ்ச பாத்திரம் நம்ம சாமிக்கு வந்து யூஸ் பண்ணுவோம்ல பூஜைக்கு, அது வந்து பஞ்ச பாத்திரம். பூக்கூட பாருங்கள், ரொம்ப குட்டி சைஸ்லேருந்து பெருசு வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நம்ம ரொம்ப குட்டியாக பூ வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அப்புறம் வந்து தேங்காய் பழம் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் பெரிய சைஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு இதில் ஏதாவது பொருள் தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோட கண்டினியூவாக நாளைக்கும் ஒரு வீடியோ வருது, கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரை பாய்.